கர்நாடகாவில் ஆட்சியை பிடிக்கப் போவது காங்கிரஸா பாஜகவா? ಈ ಸಾಲ ಗವರ್ನಮೆಂಟ್ ನಮದೇನು ಕಾಂಗ್ರೆಸುಂ பாஜகவும் மதசார்பற்ற ஜனதா தளமும் கர்நாடக தேர்தல் களத்துல மோதி இருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கிற உட்கட்சி பூசல் பாஜகல சீட்டு கொடுக்கிறதுல ஏற்பட்ட சலசலப்புகள்னு பல பிரச்சனைகளுக்கு மத்தியில கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் மோடி பலமுறை கர்நாடகா வந்தது. எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ராகுலும் பிரியங்கா காந்தியும் களத்துல அனல் பறக்க பிரச்சாரம் செஞ்சது கர்நாடக தேர்தலை பேசுபொருளா மாத்தியிருக்கு. போன முறை ஆட்சிய காங்கிரஸ் பிடிச்சாலும் அடுத்தடுத்து நடந்த அரசியல் நகர்வுல 3 கட்சிகளுமே ஆட்சி கட்டில ஏறின சம்பவங்கள் அரங்கேறி பாஜக ஆட்சியில இருக்கிற சூழல் உருவாச்சு. இப்படிப்பட்ட நிலையில மீண்டும் கர்நாடகால ஆட்சியை பிடிக்குமா காங்கிரஸ், ஆட்சியை தக்க வைக்குமா பாஜக, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சொல்வது என்ன, இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். கர்நாடக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே முழு வீச்சோட பாஜக தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துல களமிறங்கினாங்க. அதிலும் குறிப்பா பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் பல பேரணிகள் பொதுக்கூட்டங்களை நடத்தியிருக்காங்க. அதுபோக மத்திய அமைச்சர்கள் பாஜக ஆளுற மாநில முதலமைச்சர்களான யோகி ஆதித்யநாத், ஹிமந்த பிஸ்வா சர்மா உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் தீவிர பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்காங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இணை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டதை பாஜகவினர் பாராட்டியும் எதிர்க்கட்சிகள் முறைகேடு குற்றச்சாட்டுகளை வச்சும் பேசுற அளவுல நிகழ்வுகள் அரங்கேறிச்சு. பாஜக பல கவனம் ஈர்க்கிற தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. குறிப்பா வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 3 சமையல் சிலிண்டர்கள் இலவசம்னோ, ஆண்டு காப்பீட்டு தொகை 10 லட்சம் ரூபாயா உயர்த்தப்படும்னோ அறிவிச்சிருக்காங்க. அதே சமயம் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் அப்படிங்கிறது மாதிரியான சர்ச்சைகள் நிறைந்த அறிவிப்புகளையும் பாஜக சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஆளுங்கட்சி அப்படிங்கிறதால பாஜக அரசு மீதான அதிருப்தியான சூழலும் கர்நாடகால நிலவிட்டு தான் வருது. கடந்த ஆண்டு மழையில பெங்களூரு நகரமே வெள்ளத்துல தத்தளிச்சது குண்டும் குழியுமான சாலைகளால ஏற்பட்ட விபத்துகள்னு பாஜக அரசு மேல பல விமர்சனங்கள் எழுந்திருக்கு. பாஜக ஆட்சியில 40% ஊழல் நடந்திருக்கிறதா முன்வைக்கப்படுற குற்றச்சாட்டுகளும் பாஜகவோட தேர்தல் முடிவுகள்ல பிரதிபலிக்கும்னு சொல்லப்படுது. தென் மாநிலத்துல காங்கிரஸ் பாஜக நேரடியா மோதிர மாநிலமா கர்நாடகா இருக்கு. இதனால கர்நாடக தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சி கூடுதல் கவனம் செலுத்தினாங்க. அந்த வகையில இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்காக காங்கிரஸ் கட்சியும் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற ராகுல் காந்தி பொதுமக்களை நேரடியா சந்திக்கிறதும் பேருந்துல பயணம் மேற்கொள்றதும்னு பிரச்சாரம் செஞ்சிருக்காரு. பிரியங்கா காந்தியும் பல பேரணிகளை நடத்தி வாக்கு சேகரிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியோட தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே கர்நாடகாவை சேர்ந்தவர் அப்படிங்கிறதால அவரோட பிரச்சாரம் காங்கிரஸ் கட்சிக்கு பலம் சேர்க்கும்னு சொல்லப்படுது. பாஜக அரசு மேல இருக்கிற அதிருப்தியே காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமானதா அமையும்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும், அனைத்து வீடுகளுக்கும் மாதம் 200 யூனிட் இலவச மின்சாரம், குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து சேவைன்னு காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் வாக்குறுதிகள் தேர்தல் முடிவுகளையும் பிரதிபலிக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இஸ்லாமியர்கள் கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட 4% இடஒதுக்கீட்டை ஆட்சிக்கு வந்ததும் இஸ்லாமியர்களுக்கே திருப்பிக் கொடுப்போம்னு காங்கிரஸ் கட்சி சொல்லி இருந்தது சிறுபான்மையினர் வாக்குகளை கவரும்னு சொல்லப்படுது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் நடந்து முடிஞ்சிருக்கிற நிலையில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கு. இதுல பெரும்பாலும் கருத்து கணிப்புகள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கும்னு சொல்லுது. ஆனா பெரும்பான்மைக்கு 113 இடங்கள் ஜெயிக்க வேண்டிய நிலையில யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காதுன்னே கருத்து கணிப்புகள் சொல்ற விஷயமா இருக்கு. ஆம் ஆத்மியோட வருகை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல குமாரசாமியோட மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியோட முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும்னு கருத்து கணிப்புகள் மூலம் தெரிய வருது. காங்கிரஸ் பாஜக வெற்றி பெறும் எண்ணிக்கை தேர்தலுக்கு தேர்தல் மாறினாலும் மதசார்பற்ற ஜனதா தளத்தோட எண்ணிக்கை பெரிய வித்தியாசம் இல்லாம எல்லா தேர்தலையும் தொடர்ந்துட்டே வருது. எக்ஸிட் போல் முடிவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இலவசங்களால மக்களை ஈர்க்க போகுதா பாஜக? ஊழல் அரசியல் பேசுற காங்கிரஸ் கர்நாடக மக்களோட நம்பிக்கையை பெறப்போகுதாங்கிறத கர்நாடக தேர்தல் களமே முடிவு செய்யும்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள்.